அப்பா இவங்க இங்க என்ன பண்றாங்க? எங்க போனாலும் இதுங்க தொல்லை தாங்க முடியல. காக்காய்க்கு மூக்கல வேக்குற மாதிரி முன்னால முன்னால வந்து நிக்குது. இங்க பாருங்க, நாங்க ஒரு நல்ல காரியத்துக்காக வந்திருக்கோம். அனாவசியமா எங்க வாய புடுங்கி சண்டை கிழக்காதீங்க. எங்க அர்ஜுன மாப்பிள்ள பாக்க பொண்ணு வீட்டுக்காரங்க வரப்போறாங்க. அதுக்குள்ள இடத்த காலி பண்ணுங்க, போங்க. நாங்களும் ஒரு நல்ல காரியத்துக்கு தான் வந்திருக்கோம். எங்களை டிஸ்டர்ப் பண்ணாம ஒதுங்கி போகும். நாங்க எதுக்கு போனோம்? நாங்க இந்த கிளப்ல நம்பர் மெம்பர் என்ன ஒழுங்கா சொல்லுங்க, ஒதுங்கி போறேன். ஐய, இதுக்கு கூட என்ன பேச்சு? ஏங்க பொண்ணு வீட்டுக்காரங்க எங்க? இவங்க தான் பொண்ணு வீட்டுக்காரங்க. உன்னி சார, நான் தான் இங்க வர சொன்னேன். இவங்க பொண்ணு பிரியாவை தான் நான் அர்ஜுனுக்கு கேட்டேன். பிரியா, நானும் சாமி சாரும் சேர்ந்து தான் இந்த முடிவெடுத்திருக்கோம். உனக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம் பண்ணலான்னு நாங்க டிசைட் பண்ணியிருக்கோம். உன்னோட உண்மையான முகத்தை பார்த்ததாலே தானே அந்த சுப்பு உன்னை விட்டுட்டு போயிட்டான். இப்ப கூட வர போன் உன்னை ரிஜெக்ட் பண்றதுக்கு தான் போன் பண்ணிருப்பாங்க. பாரு, உங்க கூட எந்த பொம்பளையும் ஒரே ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. உங்களை யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. அப்படியே யாராச்சும் உங்களை கல்யாணம் பண்ணிட்டாலும் அவங்க வாழ்க்கை நாசமா போயிடும். உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? ஏன் நீங்களா இப்படி பண்றீங்க? உங்க டிராமாக்கு ஒரு அழிவே இல்லாம போயிடுச்சு. முதல்ல பூஜாவை பிடிச்சீங்க, ஜெய வளைச்சு போட்டீங்க. நல்ல வேலை அவன் தப்பிச்சிட்டான். கடைசியில எங்க அர்ஜுனுக்கும் தூண்டில போட்டீங்க. இப்போ எங்க அப்பாவை பிரெயின் வாஷ் பண்ணி எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்திடலாம்னு பாக்குறீங்கல்ல? நீங்க போடுற திட்டம் எதுவும் நடக்காது. நாங்க எல்லாரும் ரோட்ல கண்ணா மூடிட்டு போயிட்டு இருக்கோம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? சுகன்யா, மரியாதையா பேசு. உன்னி சார்ட்ட நான் தான் முதல்ல பிரியாவை நம்ம அர்ஜுனுக்கு பொண்ணு கேட்டேன். அவர் கூட உடனே ஒத்துக்கல, ரொம்ப யோசிச்சுட்டு அப்புறம் தான் ஒத்துக்கிட்டார். அச்சா, இங்க என்னப்பா நடக்குதுங்க? நீங்க இவங்க கூட சம்பந்தம் வச்சுக்க போறீங்களா? என்னால நினைச்சு கூட பாக்க முடியல. அச்சா, அவங்க எப்படி பாரிக்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கல்ல? அவங்க நம்ம குடும்பத்துக்கு பண்ணதெல்லாம் எப்படிப்பா மறந்தீங்க? உங்களையும் அம்மாவையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி பிரியா நிச்சயதார்த்தத்தை நிறுத்தி இப்ப கூட வைஷாலியோட எம்எம்எஸ் நெட்ல விட்டாங்க. இதெல்லாம் எப்படி பண்ணீங்க? ஈஸியா மறந்து போனீங்க. பிரியாக்கு சம்பந்தம் பண்ண இந்த மாதிரி கேவலமான குடும்பம் தான் கிடைச்சதா உங்களுக்கு?